விழா தலைவர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கிராம மக்களின் ஒத்துழைப்போடு ஊராட்சி ஒன்றியத்தினால் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த பள்ளி கட்டிடத்தை திறந்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். புதிய கட்டிடத்திலே பள்ளி அமைவதன் மூலம் பள்ளி குழந்தைகள் மேலும் ஆர்வத்துடன் கல்வி பயில வாய்ப்பு ஏற்படும் என்றும் நம்புகிறேன். இங்கே பேசிய முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஊராட்சிகளுக்கு தேர்தல் நடைபெறாததை பற்றி குறிப்பிட்டார். எல்லா ஊராட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல்களை நடத்தி ஜனநாயகத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டுமென்ற அக்கறை அரசுக்கு இருக்கிறது. இந்த இடைக்காலத்திலே வாக்காளர் பட்டியலை சரி செய்கின்ற வகையிலும் தேர்தலுக்கு முன் அதற்குரிய முன் ஏற்பாடுகளை செய்கின்ற வகையிலும் தேர்தல் சம்பந்தமான பணியில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அளிக்க வேண்டிய பயிற்சியை வழங்குகின்ற வகையிலும் அரசு துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து கொள்கிறேன். இன்றைய நிலையில் இந்த அமைப்புகளில் அதிகாரிகள் பொறுப்பேற்றிருக்கிற காரணத்தால் ஏற்படுகிற குறைபாடுகளை பற்றி இங்கே சொன்னார்கள். தேர்தல்கள் நடைபெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பதவிக்கு வந்த பிறகும் தற்போது தனி அதிகாரிகளாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் பணி மாற்றம் பெற்று இன்னொரு வகையிலே ஊராட்சி அமைப்புகளில் செயல்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டலாம். ஆனால் அவர்களுடைய முழு ஒத்துழைப்பையும் பெற்றால்தான் அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும். அதிகாரிகளுக்கு சட்டத்தின் ஒரு பக்கம்தான் தெரியும் என்றும் மறுபக்கம் அவர்களுக்கு தெரியாது என்றும் இங்கே சொல்லப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு இன்னொரு பக்கம்தான் தெரியும். ஆகவே அவர்களுக்கு தெரியாத மற்றொரு பக்கத்தை தெரிவிக்க அப்போதும் அதிகாரிகள் தேவை. எனவே ஆட்களை பொறுத்து இயல்புகளை பொறுத்து அவர்களுக்கு இருக்கின்ற உற்சாகத்தை பொறுத்து கொண்டிருக்கிற அக்கறையை பொறுத்தே செயல்கள் இருக்கும். கிராம மக்களை நல்வாழ்வு பெறச் செய்யும் புனித பணியில் ஈடுபட்டுள்ள உள்ளாட்சி அமைப்புகளே கிராமங்களில் வாழும் குழந்தைகளின் அறிவு கண்களை திறக்கும் பணியையும் மேற்கொண்டு அதற்கு ஆவண செய்வது சால சிறப்புடையதாகும் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். சிறுசேமிப்பு துறை இயக்குனர் சென்னை கல்லூரி சாலையில் உள்ள பள்ளி கல்வி இயக்குனருக்கு எழுதும் கடிதம். ஐயா, அரசு ஊழியர்கள் பயன்பெறுவதற்காகவென்றே அஞ்சல் துறையினர் ஓர் ஆயுள் காப்புறுதி திட்டத்தினை நடத்தி வருவதை தாங்கள் அறிவீர்கள். அஞ்சல் துறை
இந்த சீரிய பணியை துவக்கி 100 ஆண்டுகள் முடிவுற்றுள்ளன. அதையொட்டி அத்துறை அண்மையில் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இத்திட்டத்தில் சேர்ந்தவர்கள் இத்திட்டத்தில் சேர்ந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு காப்புறுதி தொகையில் ஒரு பகுதியினை பெற வசதி இருக்கிறது. மீதமுள்ள தொகையை அதற்கு பிறகு 2 தவணைகளில் பெறலாம். இவை தவிர ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கு உள்ள எல்லா சிறப்புகளும் இந்த புதிய திட்டத்திற்கும் உண்டு. இந்த திட்டத்தின் சிறப்புகளை விளக்கி தங்கள் மேற்பார்வையில் பணி புரிபவர்கள் இத்திட்டத்தை முழுமையாக உணர ஆவண செய்ய வேண்டுகிறேன்.